ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி கெப்பாசிட்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கெப்பாசிட்டர் நிறைய இடத்துல நிறைய சர்க்யூட்டில் யூஸ் பண்ணுவோம். நம்ம இப்போ வந்து ஆம்பிளிஃபையரில் கெப்பாசிட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், அதை யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஆம்பிளிஃபையரில் என்ன பெனிஃபிட்னு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா கெப்பாசிட்டர் வேல்யூ எப்படி ஃபைன் பண்ணுறதுங்கிறதையும் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இங்கே சில கெப்பாசிட்டர் வச்சுருக்கேன். இதனுடைய வேல்யூவை எப்படி ஃபைன் பண்ணலாங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கெப்பாசிட்டர் வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா 16 வோல்ட்டு 1000 MFT கெப்பாசிட்டர் ஃப்ரெண்ட்ஸ் இது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கெப்பாசிட்டர் வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா 2200 MFT 25 வோல்ட்டு கெப்பாசிட்டர் இது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கெப்பாசிட்டர் வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா 50 வோல்ட்டு 2200 MFT ஒரு கெல்டான் கெப்பாசிட்டர் இது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கெப்பாசிட்டர் வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா 50 வோல்ட்டு 4700 MFD இது. இது பார்த்திங்கனாக்கா ஒரு 24 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மர்லாம் பக்காவாக யூஸ் பண்ணலாம், பக்காவாக மேட்ச் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு நம்ம ஆம்பிளிஃபை சர்க்கியூட்டில் கெப்பாசிட்டர் எதுக்காக யூஸ் பண்ணுறோங்கிறது பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சர்க்கியூட்டில் வந்து கெப்பாசிட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, இந்த சர்க்கியூட்டில் இருக்கிற ரிப்பல்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி இந்த சர்க்கியூட்டுக்கு சீரான வோல்டேஜை இன்புட் பண்ணுறது தான் கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணுறோம். கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணலைன்னா சர்க்கியூட்டுக்கு சீரான வோல்டேஜ் வந்து போகாது, வோல்டேஜ் ட்ராப் வந்து அதிகமாக இருக்கும். அதுதான் பார்த்திங்கனாக்கா இன்புட் வோல்டேஜில் நம்ம போர்டுக்கு பார்த்திங்கனாக்கா ஏசி வோல்டேஜ் கொடுத்து அதை வந்து ரெக்டிஃபை பண்ணி, அந்த ரெக்டிஃபை பண்ணுற இடத்துல கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணி வோல்டேஜில் இருக்கிற ரிப்பிள்லாம் ஃபில்ட்ரு பண்ணி நல்ல ஒரு ப்யூரான வோல்டேஜை போர்டுக்கு கொடுக்கும் போது தான் போர்டு நம்மளுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் கரெக்டாக ரன் ஆகும். அப்படி கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணாமல் நம்ம போர்டுக்கு வோல்டேஜ் கொடுத்தனாக்கா நம்ம அவுட்புட் வந்து சரியான முறையில் நம்ம எடுக்க முடியாது. ஸ்பீக்கரில் பார்த்தீங்கன்னாக்கா கிளியரான அவுட்புட் இருக்காது, ஒரு மாதிரியான மூக்கு அடைச்சிட்டு பாடுற மாதிரியே பாடும். நம்ம தெளிவான அவுட்புட் நம்ம எடுக்க முடியாது. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணுறோம். கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னாக்கா வோல்டேஜ் ஃபில்ட்ரு பண்ணுறது தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க நம்ம இந்த மாதிரி ஆம்பிளிஃபை சர்க்கியூட்டில். ஒரு சர்க்கியூட்டுக்கு நம்ம கெப்பாசிட்டர் எப்படி சூஸ் பண்ணலாங்கிறத மேலோட்டமாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சர்க்கியூட் வந்து இன்புட் வோல்டேஜ் 12 வோல்ட்டு கொடுக்குறோனாக்கா அதை அப்படியே டபுள் மடங்காக கெப்பாசிட்டர் சூஸ் பண்ணணும். இப்போ 12 வோல்ட் இன்புட் வோல்டேஜ்னா 24 வோல்ட்டை சூஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். எம்எஃப்டி பார்த்தீங்கன்னாக்கா இன்புட்டு ஆம்பியரு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அவுட்புட்டில் யூஸ் பண்ணுற லோடு, அதை பொறுத்து வந்து எம்எஃப்டி சூஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். லோடு அதிகமாக யூஸ் பண்ணால் அதுக்கு தகுந்த மாதிரி எம்எஃப்டியும் அதிகமாக யூஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். லோடு உங்களுக்கு கம்மியாக இருக்குன்னா நீங்கள் மீடியமான கம்மியான எம்எஃப்டி உள்ள கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணாலே உங்களுக்கு வந்து சரியான முறையில் ஒர்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கெப்பாசிட்டர் வோல்டேஜ் ட்ராப்பு குறைக்கிறதுக்கும், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வோல்டேஜை சீரான முறையில் கொடுக்கறதுக்கும் கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணுவோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வோல்டேஜ் பூஸ்ட் பண்ணியே கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஏசி வோல்டேஜில் வரக்கூடிய வோல்டேஜை ரெக்டிஃபை பண்ணும்போது கெப்பாசிட்டர் மூலமா போய்ட்டு போர்டு கொடுக்கும்போது வோல்டேஜ் வந்து பூஸ்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கும் நம்ம கெப்பாசிட்டரை பயன்படுத்திக்கலாம். வோல்டேஜ் உள்ள ரிப்பரில் குறைக்கிறதுக்கு தான் கெப்பாசிட்டர்ஸ் நம்ம போர்டில் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். கெப்பாசிட்டர் பற்றி நம்ம கொடுத்த விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். வேறு எதனா டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பொறுமையாக பார்த்துன்னு இருந்திருக்கு. மிக்கவும் நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.